ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ப்ரிப்ரேஷன் விலாக் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நான் என்னென்னலாம் வந்து பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அடை ரெசிபியும் நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மழையாக இருந்துச்சு காஞ்சிபுரத்தில். ஸோ லாஸ்ட் வீக்கெல்லாம் கொஞ்சம் மழையாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஓவர் நைட்டே இதை நான் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லைங்களா, சாதத்துக்கு அடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த அரிசி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை 1.5 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன். 1 கப் வந்து உளுத்தம்பருப்பு, 1 கப் வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 கப் வந்து தோரம்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். அதுலேயும் நான் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு ஓவர் நைட் நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நம்ம காரத்துக்கு இன்னும் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிக்கும் போதும் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம வந்து தாளிப்போம். ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து நல்ல தண்ணியில் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட நம்ம வந்து ஊற வச்சாலே நமக்கு வந்து போதும். நான் வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்ச உடனே வந்து சுடலாம். அடைலாம் வந்து அரைச்ச உடனே வந்து நம்ம சுடணும், புளிக்க வைக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ நல்லா வந்து ஊறிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து நல்லா வந்து கொரகொரப்பாக வந்து அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிக்கக்கூடாது அடைக்கு. ஸோ நான் ஒவ்வொரு பேட்சாக வந்து அரைச்சிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் போட்டு நம்ம வந்து அரைச்சி நம்ம வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து தேங்காய் போட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயிலில் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் 2-3 காஞ்ச மிளகாய் வந்து நான் வந்து கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கூடவே வந்து கருவேப்பிலை. நீங்கள் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நீங்கள் வந்து தாளித்து ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இது மட்டும்தான் நான் வந்து தாளித்து எப்பயும் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக கிறிஸ்பியான அடை தோசை வந்து ரெடி. ஸோ நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ஊற்றிக்கணுனாலும் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பாக வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருவாங்க எல்லாருமே. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரோட்டீன் ரிச் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து சொல்லலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து ஸ்கூல் இருந்ததுனால நான் லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டு நான் வந்து காரக்குழம்பு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயே நான் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நான் வந்து கலந்து விட்டு நான் வந்து பேக் பண்ணிடுவேன். ஸோ சைடிஷுக்கு வந்து அப்பில் வந்து கேட்குறதுனால அதிலே நான் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் நிறைய வச்சு நான் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ அவர் வந்து சாமியெல்லாம் டெய்லி வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிவிட்டு சாமியை சரணமயப்பான்னு வந்து சொல்லுவார். ஸோ சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து அப்போவே வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே நான் வந்து தேய்ச்சிட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே, குங்குமஞ்சள் எல்லாமே வச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்து ஹெல்ப்புக்கு வரானா வச்சு நான் வந்து போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ மார்னிங் மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து கீழே வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெறும் பூஜை ரூம் மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பூ பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து லாவெண்டர் கலர் பூவோட வந்து சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷனே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட பேக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ பப்புவோட ட்ரெஸ்ஸஸ், அவங்க நைனாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே தனித்தனியாக வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ உருளிலையும் நான் வந்து பூ எல்லாம் போட்டுட்டு நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ கவுண்டர் டாப்பும் எல்லாமே நான் வந்து அன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து கேஸ் எல்லாமே வாஷ் பண்ணி விட்டுட்டு. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம மார்னிங் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்புறதுனால எல்லாமே பிஃபோர் டேவே வந்து பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வெறும் வந்து பூஜை மட்டும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம வந்து டக்குன்னு வந்து கிளம்பிடலாம். ஸோ மார்னிங்கே வந்து கிளம்புறதுனால நான் எல்லாமே நைட்டே வந்து பண்ணி வச்சுட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்காக பச்சைப்பருப்பில் வந்து சுண்டலும் அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கலும் வந்து பண்ணணும்னு வந்து அத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ஓவர் நைட்டே வந்து சோக் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி நான் வந்து சோக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெல்லம் இதெல்லாமே இடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்கழியும் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து நிறைய வந்து வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் பார்த்திங்கன்னா கோலமாவெல்லாம் இந்த மழையினால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து கலரே வந்து ஒரு மாதிரி போன மாதிரி இருக்குது. சரி, அதை வந்து வெயிலில் காய வைக்கலான்னு சொல்லிட்டு நான் அதை வந்து வைக்காமல் இதை நான் வந்து புதுசாக வந்து வாங்கி இன்னொரு வாட்டி வந்து நான் அரிசி மாவை வந்து கலந்துட்டுருந்தேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு விலாக்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து நல்லா ப்ரைட்டாக வரணும் அப்படின்னா நம்ம அரிசி மாவு கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து கோலம் வந்து ப்ரைட்டாக வரும். ஸோ எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து இதெல்லாமே நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ 1 மந்த் வரைக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் பாக்ஸில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எண்ணெய் வந்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா வந்து ஒரு ரஃபாக வந்து போட்டுட்ருந்தேன். சரி, ஃபஸ்ட் டே அது மட்டும் இல்லாமல் பூஜைக்கு வர போகிறோன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே வந்து போடலான்ட்டு நான் வந்து இதை தான் வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இதிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம், ஏன்னா சின்ன வயசுலேயே அந்த கோலம்லாம் வந்து நான் வந்து போட்டுட்ருப்பேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது எல்லாமே எனக்கு இந்த கோலம் போடுறது அதெல்லாம் வந்து ரங்கோலி போடுறது அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நான் போட்டுட்ருப்பேன். ஸோ இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே வந்து அப்படி தான் வந்து போச்சு. ஸோ இயர்லி மார்னிங் வந்து இருந்து டக்குன்னு வந்து வேலையெல்லாம் செஞ்சிடணும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.